சத்தத்தை கேட்டு வந்து பார்க்கும் போது அவர் அவருடைய பாசனிலே பேசுகிறதாக 120 பேரை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அதுதான் சபையினுடைய ஆரம்ப நாள். ஹல்லேலூயா! அப்படிப்பட்டதான் அக்னி இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஊற்றப்படுவதாக, ஒரு விசை ஊற்றப்படுவதா, போலியான அபிஷேகங்கள் நிறைந்து வாழ்ந்த நாட்கள், உங்களுடைய மெய்யான அபிஷேகம் அப்போ சில நாட்களில் இறங்கின அதே வல்லமாகி அதே அக்னி எங்கள் மத்தியில் இறங்கி எல்லா இருளின் சக்திகளை இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே சரீரங்களை விட்டு வேறக்கக்கூடிய அக்னியோடு இறந்து வீராக, அபிஷேகத்தோடு இறந்து வீராக, சரீரங்களை தொடுவீராக, அக்னியாக தொடுவீராக, உங்களுடைய வல்லமாகி வெளியே வந்த உடனே அவருடைய வார்த்தையாக அது உலா வந்தது.
ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலிருந்து உருவாகி உருவாகி அநேக வார்த்தைகள் இப்பொழுது வந்துவிட்டது. தேவன் ஆதியில் சொன்ன தன்னுடைய வார்த்தைகளை மாற்றுவதே கிடையாது. தேவனுடைய வேத வசனங்களே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. வெளிச்சத்தில் வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் இன்னொரு வெளிச்சத்தை உண்டாக்கும். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையிலிருந்து தான் எல்லா வார்த்தைகளும் வெளியே வந்தது. அது இன்னும் ப்ராக்ரஸிவா வந்துட்டே இருக்கு, அதிகமான வெளிச்சத்தோட வந்து கொண்டே இருக்கு. ஆதியில ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது, அந்த வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா வெளிச்சமுமே வரும். மோசைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் சொன்னா அந்த வெளிச்சத்தை மையமாக கொண்டுதான் யோசுவா நடத்த முடியும். யோசுவாவுக்கு என்று நேரடியாக வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். எதன் அடிப்படையில் சொன்னா மோசையினுடைய அடிப்படையில் தான். மோசை அடிப்படையாக வைத்திருந்தார்னா மோசை மூலமாக கொடுத்த வார்த்தையின் மூலமாக அடுத்த வார்த்தை வரும், அடுத்த வார்த்தை வரும். பவுலை கொண்டு அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா பழைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கொண்டுதான் மையமா அதை இன்னும் மேம்படுத்தி இருக்கும். களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னா அதை விட அதிகம் அதை அடிக்க மாட்டார், அதை விட அதிகமா டெவலப் பண்ணி தான் கொடுப்பார். அதுலேருந்து வளர்ந்து இருக்கும் வார்த்தை, அதுலேருந்து குறையாது. ஹல்லேலூயா. ஆகவே வேத பகுதியினுடைய கடைசி பக்கங்களை நாம் வாசிக்கும் போது நிருபங்களை விட இன்னும் சற்று ஒரு வளர்ச்சியான நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார், கடைசி ஸ்டேஜ் கொண்டு போகிறார். இந்த பக்கம்தான் கடைசி பக்கம், 22 அதிகாரம். ஹல்லேலூயா. பத்மோஸ் என்னும் தீவில் இருந்து கொண்டு கண்ணீரோடு அல்ல இயேசுவோடு கூட இருந்து நெஞ்சு மார்பிலே சாய்ந்திருந்ததான இயேசுவினுடைய நெஞ்ச துடிப்பை அறிந்திருந்ததான ஒரு சீசன். இப்பொழுது அவருடைய ரகசியங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார், பாடுகளின் மத்தியில சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப சொல்லுகிறாரு, நிறைய பேர் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவருடைய உரிமை, அவருடைய உரிமை. மனிதனுடைய மாம்சத்தோட கர்த்தர் போராடுகிறதில்லை. தேவன் போராடாத ஒரு பகுதி ஒன்று மனுஷனுடைய மாம்சம். நீங்க நினைப்பீங்க மனுஷனுடைய மாம்சத்தோட போராடுவார், நீங்க பெர்மிஷன் கொடுக்காம போராட மாட்டார். நம்ம என்ன செய்வோமா, நமக்கு அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய சக்திக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 சக்தி இருக்குன்னு சொன்னா அதை ஆட்டி படைச்சிருவோம். நம்ம நம்மகிட்ட இருக்க வல்லமே வைத்து அப்படி செய்ய மாட்டார். அதுலதான் நம்ம இருந்து அவர் மாறுபடுகிறது, நம்மளிருந்து அவர் மாறுபடுகிறார். நீங்க உரிமையை கொடுத்தாதான் உங்களோட அவர் இடைப்படுவார். நீ உரிமையை கொடுக்கணும், உரிமையை கொடுத்து பாருங்க, உரிமையை கொடுங்க, உங்களோட அவர் இடைப்படுவார். ஹல்லேலூயா. இல்லாட்ட அந்நியனை போல உங்களுக்கு சுகத்தை தருவார். அந்நியர்களுக்கு என்ன உண்டு, சுகம் உண்டு. இன்னைக்கு மூணு விதமான நீதியை குறித்து நான் பேச போறேன், இது உங்களுடைய இருதயங்களிலே பதிந்திருக்க வேண்டும். ஒண்ணு அநீதி, ஒண்ணு என்னது அநீதி, இன்னொன்னு சுயநீதி, இன்னொன்னு தேவநீதி. ஹல்லேலூயா. அநீதி என்றால் அந்த தேவனுடைய நீதியே இல்லாதவர்கள். நீதினா என்னது, நீதினா என்னது, கொலை செய்யறது தப்புன்னு எப்படி நமக்கு தெரியும், கொலை செய்யறது தப்புன்னு எப்படி நமக்கு தெரியும் சொல்லுங்க. ஏன் தப்புன்னு நமக்கு தெரியுதுன்னா கொலை செய்யறது தப்புன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. கொலை செய்யறது தப்புன்னு ஒரு சட்டம் இருக்கிறதுனால ஆதிவாசி கொலை செய்யற அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாதிரில உள்ள இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கு தெரியாது கொலை செய்யறது தப்புன்னு. அதனால அவன் நீங்க தெரியாம உள்ள முறையுன்னு அங்கு வச்சு என்ன செஞ்சிருவான், ஏது உங்களை கொண்டு போய் போட்டுருவான். அவனுக்கு தப்பு தெரியாது, சட்டம் தெரியாது அவனுக்கு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால, அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அது தப்புன்னு. ஹல்லேலூயா. நமக்கு பாவமா இருக்கிறது அநேகருக்கு பாவமா கூட இருக்காது. ஆச்சரியமா இருக்கா, உங்களுக்கு பாவமா இருக்கிறது வளர்ச்சியில் குறைந்தவர்களுக்கு பாவமா கூட இருக்காது. காரணம் என்னன்னா அவங்க இன்னும் இந்த அளவு என்ன செய்யல, என்ன செய்யல, வளரல. வளர்ந்தவனுக்கு நிறைய பாவம் இருக்கும், நிறைய காரியம் பாவமா தெரியும். வளராதவனுக்கு அடிப்படையான சில காரியங்கள் மட்டும்தான் பாவமா தெரியும். புரிஞ்சவங்க கரங்களை கட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. நீதி என்பது
Hallelujah. அதுக்கு என்னை வரைக்கும் அதுக்கு ஜீவன் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிறதோ அன்னைக்கு வரைக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் படி எல்லாரும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரே மனிதர்களாக இருக்கிறார். Hallelujah. அதே போலதான் தேவனுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனுடைய நீதியா இருக்கு. உன்னாலே அந்த நீதி மனிதர்களுக்கு கொடுக்கப்படல, ஆலகாலங்களாக அந்த நீதியை இன்னும் விரிவாக்கமாக இன்னும் விரிவாக்கமாக ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப மனிதனுடைய நீதி வேற, கடவுளுடைய நீதி வேற. அல்லேலூயா. மனிதனுடைய நீதி கடவுளுடைய நீதியை நெருங்கவே முடியாது, நெருங்கவே முடியாது. எவ்வளவு நீதியா நீங்க வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய நீதியை பக்கத்துல நீங்க கூட போக முடியாது. அவர் நீதியை ஸ்தாபிச்சிருக்கிறார். நம்முடைய தேசத்துல நீதியை காப்பாற்றுவதற்காக நீதி மன்றங்கள் இருக்கிறது, நீதி மன்றங்கள் இருக்கிறது. குறும்பு செய்யறவங்க நுள்ளி இருக்கு, யாருக்கும் தெரியாம லேசா நுள்ளி இருங்க, அடுத்து வெளியே ஆக்கிடும், நினைச்சு உள்ள கொடுத்துவாங்க, நுள்ளி தொட்டிலாங்க இந்த வேலையை செய்ய. ஏன்னா நிறைய குழந்தைகள் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கு, குழந்த ஆவிக்குரிய குழந்தைகள் அந்த சிறு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீதி என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய நீதிக்கு அளவு நெருங்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய தேவன் மனிதனை கொடுத்து விரும்புகிற காரியம். அவருடைய ஸ்டாண்டர்ட்ல நம்ம வாழணும் என்பதுதான். அதை நீங்க ஒரு வரியில எழுதுங்கன்னு சொன்னா நான் எழுத மாட்டேன், அப்படி எழுத முடியாது. ஏன்னா நான் அடிப்படையாக கொண்டிருக்கிற நீதி வேற, ஒவ்வொரு மனிதனும் நீதியை குறித்து புரிதல் என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு இந்த வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் அவன் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவ்வளவு பெரிய உன்னதமான தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தரத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரித்து சுரைகள் அடிச்சு நல்ல நாத்தம் எல்லாம் மாத்தி கொண்டு போனாலும் நம்ம திரும்பவும் பின்ன பின்ன லேசா சாக்கடையில காலை வச்சுக்கிட்டு பின்ன காலை கழுவி பின்ன கிட்ட கொண்டு போறாரு, பின்ன அழக தொடச்சு கிட்ட கொண்டு போறாரு. துணி மாத்துறதுதான் அவருக்கு வேலையா இருக்கு. நமக்கு டெய்லி என்ன செய்து கொண்டிருக்கிறார், துணியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு நாளைக்கு மூணு நாலு துணி வெளியே தெரியாத அளவுக்கு மூடுறது. அவரிடத்திலிருந்து டெய்லி வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், போர்த்து கொள்ள வேண்டும், உடுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே மனிதனுடைய மாம்சீகத்தோடு தேவன் என்ன செய்யறது இல்ல, போராடுகிறது இல்ல. முதல்ல போராடிட்டு இருந்தார், ஆரம்பத்துல லேச போராடி அவரை நம்ம வழிக்கு கொண்டுலாமான்னு பார்த்தாரு, ஃபுல்லா விட்டுச்சார். அதை நீங்க ஆதிகாரம் ஆறு அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆறு அதிகாரத்துக்கு முன்னால வரைக்கும் அவன் நிறைய காலம் வாழ்ந்தான், அந்த பூமியில வாழ்ந்து சுகித்திருந்தான், வாழ்ந்து ஆண்டவருக்கு முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவரும் கீழ்படியாம எவ்வளவு கூடுதல் காலம் ஆடானோ அவ்வளவு கூடுதல் காலம் அநியாயம் செய்து கொண்டே இருந்தார். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இந்த காலத்தை குறைந்து விடுவோம், இந்த காலத்தின் அளவை குறைந்து விடுவோம், இல்லைன்னா இவன் தாங்கிட மாட்டான். இத்தனை ஆயிரம் வருஷம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிறது ஈஸியா, 50 வருஷம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிறது ஈஸியா? நீங்க நினைக்கிறதோட இல்ல, அவரெல்லாம் பாக்கியவாதிகள். நமக்கு ஒரு மாதிரி பட்ட நமக்கே இவ்வளவு புரியுதுன்னா
எல்லாம் அறிஞ்ச தெய்வத்துக்கு எப்படி புரிய பாரு. ஏமாத்த முடியல, ஆண்டவரே எல்லாம் தெளிவா தெரிஞ்ச பிறகு நம்ம ஜெபிக்கிறதே கூச்சமா. ஹல்லேலூயா. சும்மா அவர்கிட்ட நம்மள யோக்கியமானவனா காட்டுறதே கேவலமா. நிறைய பேரை மனிதர்கிட்ட யோக்கியமா காட்டி காட்டி கடைசியில கடவுள்கிட்டே நல்லவனாகவும் பார்த்துக்கிடும், நான் நல்லவனாகவும் பார்த்துக்கிடும், நல்ல உபவாசம் இருப்பேன், நல்லா ஜோமண்ணுவேன், அவங்கள கண்டா ஒரு சாப்பாடு கொடுக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நம்முடைய அடி தளம் வரைக்கும் அவருக்கு தெரியும் அதை இருக்கு கொடுக்கணும். எப்ப எல்லாம் நம்ம கொடுப்போம், எப்ப எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், அவ்வளவுத்தையும் அறிகிற தெய்வத்துக்கு முன்னால ஃப்ரீயா இருக்கும். நமக்கு முடியலன்னு சொல்லுவோம், அவரு கோபப்பட மாட்டார். நம்முடைய மாம்சத்தோடு அவர் போராடுகிறது இல்லை. ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் வாசிப்போம், மூணாம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், பாருங்க எனக்கு ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் வேணும், நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு போராட முடியாதா? சாத்தானே அடக்கி காரியங்களை வச்சிருக்கிற கடவுளுக்கு மனுஷன் போராடு புரிய நேரம் ஆகுமா? மனுஷன் நினைக்கும், மனுஷன் நினைக்கும் தாய்ப்பட போல இருந்துட்டு அவரை பார்த்து என்னெல்லாம் போவோம்னு நினைக்கிறோம். நம்முடைய நினைவுகள் அவ்வளவு தூரத்தில் இருந்து அறிகிறவர், நம்ம உருவாகக்கூடிய எலும்புகள் உருவாக்கும் நாளுக்கு முன்னாலே அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், சிந்தனையிலே அவ்வளவுத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற வல்லமை உள்ள தெய்வத்துக்கு முன்னாலே மனுஷன் இவ்வளவுதான் போராட முடியும். ஹல்லேலூயா. ஆனா போராடுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு அவரோடு போராடினான்னு சொல்லப்பட்டது. அவரு சின்ன பிள்ளைகளை விளையாட